எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை நியூவாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்செல் மேட், கொக்கோபெட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பார்சல் சர்வீஸ் அண்டு கொரியர் சர்வீஸ் ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. எந்த சர்வீஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் கிஃப்ட் கொடுக்கறதையும் கிவ்வேல கொடுத்த சீட்ஸில் வந்த செடிகளோட காய்கறிகளை எங்களோட பகிர்ந்துக்கிறதுலையும் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷேர் பண்ண உங்களுக்கு. நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த பிக்சர்ஸ் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த ஒரு வெரைட்டினே சொல்லலாம். மேடம், இது எங்கேயாவது கிடைச்சா எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு நானே ரொம்ப மெனக்கெட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேக்ஸிமம் இது எங்கே கேட்டாலும் தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. நர்சரியிலையாக இருக்கட்டும், வெளியில் தெரிஞ்ச பர்சன்ஸாக இருக்கட்டும், குரூப்ஸ்லேயாக இருக்கட்டும், எங்கே தேடினாலும் அவ்வளோவா கிடைக்கல. ரொம்ப 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 ரேரான ஒரு வெரைட்டி தான் இது, மாயன் கீரை. நீங்கள் இந்த செடியை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருக்கலாம். கீரை அப்படின்னது இது ஒரு செடி வகையா கொடி வகையா அப்படின்னு இல்லாமல் ஒரு மர வகை மாதிரி தான் இருக்குது. நம்ம முருங்கை மரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மர வகை தான் இது. தரையில் வச்சோம் அப்படின்னா இது நல்லா முருங்கை மரம் மாதிரி ஒரு 12 அடி 15 அடி அந்த மாதிரி நல்லா ஹைட்டு போகும். நாம் வந்து ஒடிச்சுக்கலாம் ஈஸியாக. முருங்கை மரம்லாம் எப்படி ஈஸியாக ஒடியுதோ அந்த மாதிரி இது வந்து ஈஸியாக ஒடிச்சு விட்டுறலாம். மாடி தோட்டத்துலேயும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். 15x15 க்ரோ பேகே எனஃப், கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தாவே. ஆனால் நம்ம சின்ன கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கும்போது 12x12 சைஸ் அதில் வச்சு நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் அதில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரீபாட் பண்ணிக்கலாம். மாயன் கீரை வந்து மர வகை அப்படின்றதுனால பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 பங்கு கொக்கோபிட், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட் அப்படின்னா கவுடங் மேனூர், 1 பங்கு ரெட் சாயில் ஆர் கார்டனிங் சாயில், இது கூட 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கலாம். அப்புறம் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஃபெர்டிலைசர் தான் இதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தரையில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் கொடுக்க வேணாம், தானாகவே வளர்ந்துடும். டெரஸில் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக அந்த வர்மி கம்போஸ்ட்டு இல்லை நம்ம கவுடங் மேனூர் அப்படியும் இல்லையா, மற்ற செடிகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்து இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் தாராளமாக வளர்ந்துடும். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி, அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவும் இருக்கும் இதோட க்ரோத்து. இங்கிலீஷில் இதோட பேர் பார்த்திங்க அப்படின்னா மெக்சிகன் ட்ரீ ஸ்னாச் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் மாயன் மரக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்க்க மரம் மாதிரி இருக்கிறதுனால அந்த மரக்கீரை அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. மெக்சிகோவில் இருக்கிற பழங்குடியின மக்கள், மாயன் பழங்குடியின மக்கள்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மக்கள் இந்த கீரையை வந்து அதிகமாக பயன்படுத்தினதுனால அவங்களோட பேர்லேயே இந்த கீரையை அழைக்கிறாங்க, மாயன் கீரை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீரையோட ஸ்பெஷல்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோ பத்தாது, ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு மாதிரி 24 hours எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த கீரையை குக் பண்ணி சாப்பிடும்போது அந்த எனர்ஜெட்டிக் ஃபீல் வந்து கிடைக்குது. இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். ஆக்சுவலி இந்த கீரையை ஒடிச்சிங்க அப்படின்னா பால் வரும். ஸோ கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம குக் பண்ணணும். அதே மாதிரி டீ மாதிரி, இப்போ க்ரீன் டீலாம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து டீயாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், சூப் மாதிரி சாப்பிட்லாம். எப்படி எடுத்துக்கிட்டாலுமே இது குக் பண்ணி மட்டும்தான் எடுத்துக்கணும், நல்லா வேக வைக்கணும். விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், அயன், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கீரையில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பிபி, சுகர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோலாக வச்சுக்குது. ஹீமோக்ளோபின் வந்து நமக்கு சட்டன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கீரையை வந்து எடுத்துக்கலாம். இந்த கீரையில் கால்சியம் 2வது இடத்துலையும் விட்டமின் 5வது இடத்துலையும் அயன் 6வது இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிகமான புரதச்சத்தும் அயன் கீரையில் இருக்குது. மாயன் கீரையோட இலைகளை காய வச்சு நம்ம இந்த கோழிக்கெல்லாம் தீவனம் கொடுப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டாகவும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க.
29th டே ஆஃபர் என்ன அப்படின்றதையும் எஸ்டர்டே வின்னர் யார் அப்படின்றதையும் சொல்கிறேங்க. நாளைக்கு 30th டே எவ்ரிடே ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்தேன் இல்லைங்களா, அது நாளையோட கம்ப்ளீட் ஆகுது. எஸ்டர்டேவோட வின்னர் யார் அப்படின்னா கஸ்தூரி செல்வகுமார் மேம், இவங்க தான் எஸ்டர்டேவோட வின்னர். வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேம். இன்னையோட ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 kg பேஸ்போ பாக்டீரியா. நம்ம வீடியோ பார்த்ததுலேருந்து 1 hour கமெண்ட் பண்ணியிருக்கணும், அது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த ஐடியை நாங்கள் வந்து லக்கி ட்ராவில் ரைட் பண்ணி வைப்போம். இந்த மந்தோட ஆஃபர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்கிறதா ஸ்டாஃப்ஸ் சொன்னாங்க. கம்மிங் சூனில் நாங்கள் வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவோம். ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கீரையை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குதுங்க மேம், எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லையே, நான் எப்படி வளர்க்குறது, நான் சும்மா குட்டி கார்டன் தான் வச்சுருக்கேன், பால்கனி கார்டன் தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக பால்கனிலையும் வளர்த்தலாங்க. உங்களுக்கு அதில் சன்லைட் வர்ற மாதிரியான ஸ்பேஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா நம்ம 12x12 பேக்கில் தான் நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் நான் ஃபஸ்ட்டு கட்டிங் வாங்கினேன். இது வாங்கி நம்ம ஊர் தட்பவெப்ப நிலைக்கும் நல்லா வளருது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போ நெக்ஸ்ட் செட்டு வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பப்பாளி இலை மாதிரி தான் இருக்கும். இது சின்ன இலை பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 இலை இருக்கிற மாதிரி தெரியும். அதுவே கொஞ்சம் மெச்சூர்டாக இப்போ நான் காட்டிகிட்ருக்க இலையெல்லாம் அந்த 5 கார்னர் இருக்கிற மாதிரி வரும். இதை உடைக்கும் போது பால் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் நான் உடச்சி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பால் இருக்கும். கசப்பு தன்மையெல்லாம் இல்லைங்க. கீரை வந்து குக் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்க செடி ஜஸ்ட்டு ஒரு 1 month, 1.5 month தான், அவ்வளோதான். உங்களுக்கு ஷார்ட் பீரியட்லேயே வந்து குயிக்காக வளருது. ஸ்டெம்ஸ் வச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக வளர்ந்துடுது. கார்டனை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு நீம் டானிக் மற்றது எல்லாமே அந்த ஒரு நீம் டானிக்கு கொடுக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வேப்பம் புண்ணாக்க ஊற வச்சு அதோட தண்ணியாவது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்காது. அதனால் எங்களுக்கு இந்த செடிக்கும் எந்த பூச்சி தாக்குதலும் இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கல. இந்த மாதிரி பால் வர்றதுனால நீங்கள் வந்து கீரையை கட் பண்ணிவிட்டு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா தான் பெட்டர். அதே மாதிரி மற்ற கீரை வகைகளை காட்டிலும் இது அதிக நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. அதோட அந்த பால் பாருங்கள், லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. நம்ம பாசிப்பருப்பு சின்ன வெங்காயம்லாம் போட்டு கூட்டு மாதிரி செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. பொரியலுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி க்ரீன் டீ, அந்த க்ரீன் டீ நம்ம இந்த இலைகளை பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லெமன் விட்டு நம்ம இந்த க்ரீன் டீ ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றோம் அப்படிங்கும் போது வெயிட் லாஸ் ஆகுதுங்க ஈஸியாக. கெட்ட கொழுப்புக்களை வந்து நல்லா கரைக்குது இந்த மாயன் கீரை. ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது, நாட்டு சக்கரை மட்டும்தான் ஆட் பண்ணணும். இந்த மாயன் கீரை நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செடி தான் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய செடியாக இருக்கும்னு நினச்சேன் அப்படி நினச்சேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் சொல்லிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி நான் வீடியோ எடுத்தே உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கட்டிங்ஸ் என்கிட்ட இல்லை, வெளியில் இருந்து தான் நான் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா இந்த கீரை நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் அவங்கக்கிட்ட இருக்கும் போதே வீடியோ வந்து வாங்கி உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டிங்ஸ் வச்சாவே ஈஸியாக வளர்ற செடி தான். இதில் தளிர்களும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா நாங்களும் எதுவும் பண்ண முடியாது. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களோட ஐடியாஸ் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ஃபைனலாக என்ன வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த கிஃப்ட் எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா உங்களோட இந்த மோட்டிவேஷனால தான் எஸ்ஜி ஆர்கானிக்ஸ் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக போகுது. அது சேனலாக இருக்கட்டும் ஷாப்பாக இருக்கட்டும் உங்களை மாதிரி வியூவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தேடி தேடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மாயன் கீரை கட்டிங்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.